அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்கஹால்களின் ஆக்சிஜனேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம சைட்ஸ் ஆஃப் விதியை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பில் நம்ம ஆல்கஹால்கள் ஆக்சிஜனேட்டர் அடையும் போது என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வகுப்புகளை போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கத்தை பற்றி நம்ம நினைவு கொண்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஆக்சிஜனேற்றம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு மூணு விதமான வரையறையை நம்ம சொல்லலாம். ஒரு வினையில் வினை நடக்கும்போது வினைபடு பொருள்லேருந்து விளைபொருள் உருவாகும் போது அதில் ஆக்சிஜன் சேர்ந்தால் அதுக்கு பேர் ஆக்சிஜனேற்றம்னு பேர். ஆக்சிஜன் ஏற்றம், ஏற்றம் என்றால் சேர்வது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கு. அப்போது ஆக்சிஜன் சேர்வது அப்படின்றது ஆக்சிஜனேற்றத்தை குறிக்கும். இல்லையா, இது இல்லாமல் ஹைட்ரஜன் வெளியில் போனாலும் அதுக்கு பேர் ஆக்சிஜனேற்றம் தான். மூணு வரையறையே நல்லா மனசுகளை பற்றி வச்சுக்கோங்க, இது எப்போதுமே உதவியாக இருக்கும். ஆக்சிஜன் சேர்ந்தால் அதுக்கு பேர் ஆக்சிஜனேற்றம், அப்படி இல்லைன்னா ஹைட்ரஜன் வெளியில் போனாலும் அதுக்கு பேர் ஆக்சிஜனேற்றம் தான், அப்படியும் இல்லை அப்படின்னா எலக்ட்ரான் வெளியே போனாலும் அதுக்கு பேர் ஆக்சிஜனேற்றம் தான். இந்த எலக்ட்ரான் வெளியே போகிறதுன்றது கனிம வேதியில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உதாரணத்துக்கு நம்ம டி தொகுதி தனிமங்கள், இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்களில் இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அந்த எலக்ட்ரான் வெளியேறுவதை வச்சு நம்ம ஆக்சிஜனேற்ற நிலைகள்லாம் நம்ம எழுதியிருப்போம். அப்போ இந்த மூணு வரையறையும் நல்லா மனசுக்குள்ளே பற்றி வச்சுக்கோங்க. ஆக்சிஜனேற்றம் அப்படின்னா ஆக்சிஜன் சேர்வது, இல்லை என்றால் ஹைட்ரஜன் வெளியேறுவது, அப்படி இல்லைன்னு சொன்னால் எலக்ட்ரான் வெளியேறுவது. இந்த மூணுதில் எப்படினாலும் எந்த வரையறை ஒன்றாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வசதியாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒடுக்கம், இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து ஒடுக்கம், இதையும் தெரிஞ்சு வச்சுப்போம். ஒடுக்கம்னா ஆக்சிஜன் வெளியே போகிறது ஒரு வினையில் வினை நடக்கும்போது, அப்படி இல்லைன்னா ஹைட்ரஜன் சேர்ந்து விடுவது, அப்படியும் இல்லை அப்படின்னா எலக்ட்ரான் சேர்ந்து விடுவது. இது மூணுத்தில் எது நடந்தாலும் அது பேர் ஒடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த கரிம வேதியியலில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். ஆக்சிஜனேற்றம்னா என்ன சார் அப்படின்னா ஆக்சிஜன் சேர்வது. ரெண்டாவது பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா அதுவும் வந்து அடுத்தடுத்து நமக்கு வரப்போகிற வினைகளில் சொல்லியிருப்பாங்க. இந்த எலக்ட்ரானை மட்டும் இப்போதைக்கு விட்டுருவோம், அது வந்து கனிம வேதியியல் சம்மந்தப்பட்டது. அப்போது ஆக்சிஜனேற்றம்னா என்ன அர்த்தம், ஆக்சிஜன் ஒரு நிலை சேர்ந்தால் ஆக்சிஜனேற்றம், அப்படி இல்லைனா ஹைட்ரஜன் வெளியில் போனாலும் அதுக்கு பேர் ஆக்சிஜனேற்றம். இப்போ இந்த டாபிக் வரும். ஆக்சிஜனேற்றம் பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, ஆல்கஹால் தொகுதியை நம்ம ஆக்சிஜனேற்றம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு கார்பனைல் சேர்மம் கிடைக்கும். அதாவது ஆல்கஹால்னால் அதனுடைய வினைசெயல் தொகுதி ஓஎச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இந்த ஆல்கஹாலை நம்ம ஆக்சிஜனேற்றம் செஞ்சோம்னா, சார் இப்படி ப்ராக்கெட் போட்டு உள்ள ஆக்சிஜன் இருக்க மாதிரி போட்டால் அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ஆக்சிஜனேற்றம்னு அர்த்தம். கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க, ப்ராக்கெட் போட்டு உள்ள ஆக்சிஜன்னு போட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதை குறிப்பிடுவதற்கு இது மாதிரி வந்து போட்டு காமிப்பாங்க வினைகளில், ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போது ஒரு ஆல்கஹால் தொகுதியை நம்ம ஆக்சிஜனேற்றம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு கார்பனைல் சேர்மம் வந்து கிடைக்கும். கார்பனைல் சேர்மம்னா என்ன சார் அப்படின்னா, இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இது வந்து ஆல்டிகைட் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி சி டபுள் பாண்ட் ஓ, இது வந்து கீட்டோன் தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பேர் வந்து ஆல்டிகைட், இதுக்கு பேர் வந்து கீட்டோன். இது ரெண்டும் சேர்ந்த தொகுப்பு வந்து கார்போனைல் சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரெண்டுத்திலையுமே அந்த வினைசல் தொகுதி வரும். அது ஆல்டிகைட் நம்ம கீட்டோன்னு படிக்கிறோம். இது ரெண்டுமே சேர்த்து கார்பனைல் சேர்மம் வந்து கிடைக்கும். இந்த கார்பனைல் சேர்மமானது மறுபடியும் ஆக்சிஜனேற்றத்துக்கு உட்பட்டா என்ன நடக்கும் அப்படின்னா கடைசியில் கார்பாக்சிலிக் அமிலம் வந்து கிடைக்கும். கார்பாக்சிலிக் அமிலம்னா அது எப்படி சார் இருக்கும் வினைசெயல் தொகுதி அப்படின்னா, இங்கே எழுதிருக்காங்க பாருங்கள், சிஓஓஎச், சிஓஓஎச் அப்படின்ற இந்த தொகுதிக்கு பேர் தான் கார்பாக்சிலிக் அமிலம்னு சொல்லிட்டு பேர். சார் என்ன தொகுதியெல்லாம் சொல்லிங்களா, அதெல்லாம் என்ன அப்படின்னா வினைசெயல் தொகுதின்னு ஒரு பேர் வச்சுருப்போம். ஒரு கரிம சேர்மத்துடைய பண்புக்கு எது காரணமாக இருக்கோ அந்த தொகுதிக்கு பேர் தான் வினைசெயல் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்போம். நிறைய இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றம் செஞ்சால் என்ன கிடைக்கும், கார்பனைல் சேர்மம் கிடைக்கும். கார்பனைல் சேர்மத்தை ஆக்சிஜனேற்றம் செஞ்சால் என்ன கிடைக்கும், கார்பாக்சிலிக் அமிலம் கிடைக்கும். அப்படியே நீங்கள் ஒடுக்கம் கூட ஞாபகம் வச்சுக்கலாம், கார்பாக்சிலிக் அமிலத்தை ஒடுக்கம் செஞ்சால் கார்பனைல் சேர்மம் கிடைக்கும், கார்பனைல் சேர்மத்தை ஒடுக்கம் செஞ்சால் ஆல்கஹால் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் இப்போ சொல்ல போகிறதில்ல, அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இருந்தாலும் மைண்டில் ஸ்டோர் பண்ண முடிஞ்சால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து புக்கில் பக்கம் 124 சொல்லியிருக்க வினைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஓரணி ஆல்கஹால் நான் எடுத்திருக்கேன், இது என்ன பேருன்னு கேட்டால் நீங்களாம் சொல்லுவீங்க, எத்தனால் அப்படின்னு சொல்லுவீங்க, ஐயுபிஎஸ்சி பேர் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றதுலாம். ரெண்டு கார்பன் இருக்கிறதால எத்து, எல்லாமே சிங்கிள் பாண்ட், தெர்ஃபோர் ஏன். ஆல்கஹால் தொகுதியினுடைய பின்னோட்டு என்ன அப்படின்னா ஆள்னு சொல்லுவாங்க. அப்போ எத்து ஏன் ஆள் எத்தனால் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துடும். இதை நம்ம ஆக்சிஜனேற்றம் செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு ஒரு நமக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா, அதுக்கு பேர் ஆக்சிஜனேற்றம் காரணம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எதை எடுத்திருக்காங்க அப்படின்னா, அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட், K2Cr2O7 அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆக்சிஜனேற்றம் காரணியாக நம்ம எடுத்துக்கிறோம். நீங்கள் லேபில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது கிட்டத்தட்ட கேசரி பவுடர் கலரில் வந்து இருக்கும், நீங்கள் பார்த்தாவே தெரியும். இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் தான் நமக்கு வந்து ஆக்சிஜனேற்றம் காரணியாக வந்து நமக்கு இந்த இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்ற ஞாபகம் வச்சுங்க.
அப்போ அது சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா எத்தனால் அப்படின்ற எத்தனல் அப்படின்ற ஒரு ஆல்டிகைடு வந்து கிடைக்குது. சிஹெச்ஓ அப்படின்னா ஆல்டிகைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதிலிருந்து இது கிடைக்குது இல்லையா, என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா இங்கே ஆக்சிஜனேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வரையறை கொடுத்துருக்கேன்ல, ஆக்சிஜன் சேரணும் ஹைட்ரஜன் வெளியில் போகணும் அப்படின்னு வரையறை கொடுத்துருக்கேன்ல, அது ரெண்டுத்தில் எது நடந்திருக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை யோசிங்க பார்ப்போம். ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் அப்படிங்க ஒரு ஆக்சிஜன் அப்படியே இருக்குது. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் வெளியில் போயிருக்கு, ரெண்டு ஹைட்ரஜன் வெளியில் போயிருக்கு. எனவே இது ஆக்சிஜனேட்டரம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஏன் சார் இது எத்தனைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ரெண்டு கார்பன் இருந்தால் அடிப்படை சொல் வந்து எத்து, எல்லாமே சிங்கிள் பாண்ட், தெர்ஃபோர் ஏன். ஆல்டிகைட் தொகுதிக்கு வந்து பின்னோட்டு என்ன அப்படின்னா ஏல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஎல் அப்படின்னு போடுவாங்க. அதை சேர்த்து சொல்லும்போது எத்தனால்னு சொல்லிட்டு பேர் வரும். இது புரிஞ்சிச்சா? அடுத்தது மறுபடியும் இந்த கார்பனைல் சேர்மத்தை அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் கூட நம்ம சேர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா கார்பாக்சிலிக் அமிலம் வந்து கிடைக்குது. அப்போ இதிலிருந்து இந்த வினைசெயல் தொகுதி மாறி இருக்குது அப்படின்னா ஆக்சிஜனேட்டர்னு போட்டிருக்காங்கன்னா இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது யோசிச்சு பார்ப்போமா. ஹைட்ரஜன் வெளியில் போயிருக்கா அப்படின்னா இல்லை, சேம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போது ஆக்சிஜன் சேர்ந்துருக்கா அப்படின்னா ஆமாம் சேர்ந்துருக்கு, இங்கே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, இங்கே ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது. அப்போது இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த வரையறையை வச்சு ஆக்சிஜனேட்டர் நடந்திருக்கான்றதை முதல்ல தெரிஞ்சு வச்சுங்க. சரியா? இப்போது நான் இன்னொன்று சொல்ல போகிறேன். ஆக்சிஜனேட்டரும் காரணி நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, பொட்டாசியம் டைக்ரோமேட். இது வலிமை மிகுந்த ஆக்சிஜனேட்டரும் காரணியாக இருந்தால் என்ன பண்ணி விடணும் தெரியுமா, ஆல்கஹாலை நேரடியாக செகண்ட் ஸ்டெப்பை முடிச்சுட்டு மூணாம் ஸ்டெப் வரைக்கும் கொண்டு போயிடும். அதாவது நம்ம போகிற ஆக்சிஜனேட்டரும் காரணி வலிமை மிகுந்ததாக இருந்தால் அது ஆல்கஹாலை கார்பனைல் சேர்மமாக ஆக்சிஜனேட்டரம் செஞ்சு மறுபடியும் கார்பனைல் சேர்மத்தை ஆக்சிஜனேட்டர் செஞ்சு கார்பாக்சிலிக் அமிலமாக மாற்றி கொடுத்துரும். எது அப்படின்னா வலிமை மிகுந்த ஆக்சிஜனேட்டரும் காரணிகள். வலிமை குறைந்ததாக இருந்தால் மூணாவது ஸ்டெப்புக்கு போகாது, செகண்ட் ஸ்டெப்பில் நின்றுடும். நம்ம பார்க்க போகிறோம் பிரிடினல் குளோரோக்ரோமேட் அப்படின்னு சொல்லிட்டு, பிசிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போகிறோம். இதிலே நான் சொல்ல போகிறேன், இப்போதைக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரணி ஆல்கஹாலை ஆக்சிஜனேட்டரம் செஞ்சால் நமக்கு ஒரு ஆல்டிகைட் சேர்மம் கிடைக்குது, அதை மறுபடியும் ஆக்சிஜனேட்டர் உட்படுத்தும் போது நமக்கு ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் வந்து கிடைக்குது. இதுவே ஈரணி ஆல்கஹால் ஆக்சிஜனேட்டர் செஞ்சால் என்ன நடக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். CH3 CHOH இங்கே CH3, இது வந்து ஒரு ஈரணி ஆல்கஹால். பார்த்தோடனே உங்களால் சொல்ல முடியும் ப்ரோபேன் 2-ஆல்னு கூட சொல்லலாம் அதுக்கு பேர். அதாவது மூணு கார்பன் இருந்தால் ப்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு பேர், ரெண்டாவது கார்பனில் ஆல்கஹால் தொகுதி இருக்குது, தெர்ஃபோர் ப்ரோபேன் 2-ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஐயுபிஎஸ்சி பேர் சொல்லலாம். ஸோ இதை நம்ம ஆக்சிஜனேட்டரம் செய்ய போகிறோம். அதே அந்த K2Cr2O7 தான், K2Cr2O7 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் அமிலத்தின் முன்னிலையில் அல்லது அமிலம் கலந்துள்ள பொட்டாசியம் டைக்ரோமேட்டர் நம்ம சேர்க்குறோம். இது என்னவா மாறப்போகுது அப்படின்னா CH3 C OH CH3 ப்ரொபனோன் அப்படின்ற ஒரு கீட்டோனாக மாறுது. C OH ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கீட்டோன்னு பேர். அதை சொல்லும் போது ஐயுபிஎஸ்சி பேரை சொல்லும் போது ONE ப்ரொபனோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரொப்பு, அப்போ ONE அப்படின்ற அந்த சஃபிக்ஸ் சேர்க்கணும், ப்ரொபனோன் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இதை மறுபடியும் ஆக்சிஜனேட்டத்துக்கு உட்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்பாக்சிலிக் அமிலம் வந்து கிடைக்க போகுது. ஸோ அமிலம் கலந்த K2Cr2O7 அமிலம் கலந்த K2Cr2O7 நம்ம ஆக்சிஜனேட்டர் செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கார்பாக்சிலிக் அமிலம் வந்து கிடைக்குது. சார் எப்படி சார் கார்பாக்சிலிக் அமிலம் கிடைக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள் CH3 C OH. சார் இது கார்பாக்சிலிக் அமிலமா அப்படின்னா ஆமாம் இதுதான் இது COOH. இங்கே நம்ம பிரித்து தனியாக எழுதியிருக்கோம், COOH அப்படின்றத தனியாக எழுதியிருக்கோம். அப்போது இந்த ஸ்டெப்பை வந்து ஆக்சிஜனேட்டர்ன்றதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதில் என்ன நடந்திருக்கு பாருங்கள், ஆக்சிஜன் சேர்ந்துருக்கு ஹைட்ரஜன் வெளியிலையும் போயிருக்கு. அப்போது ரெண்டுமே நடக்கிறதால ஆக்சிஜனேட்டர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கார்பனைல் சேர்மங்களை ஆக்சிஜனேட்டரம் செஞ்சால் நமக்கு கார்பாக்சிலிக் அமிலம் கிடைக்குது. இங்கே எத்தனாவது அமிலம் கிடச்சது இல்லையா, அதே தான் இது CH3 COOH அப்படின்றத இங்கே எழுதியிருக்கேன். அப்போது ஈரணி ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கீட்டோன் கிடைக்குது செகண்ட் ஸ்டெப்பில், கடைசி ஸ்டெப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எத்தனாயிக் அமிலம் வந்து கார்பாக்சிலிக் அமிலம் வந்து கிடைக்குதுன்றதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ ரெண்டு முடிஞ்சிச்சா? மூவணி ஆல்கஹால் வந்து நம்ம புக்கில் கொடுக்கல, மூவணி ஆல்கஹாலில் ஆக்சிஜனேட்டர் செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து புக்கில் வந்து கொடுக்கல. ஆனால் அடுத்தது வந்து ஹைட்ரஜன் நீக்கம் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா அல்கின் ஃபார்ம் ஆகும், அங்கே வரும்போது நான் சொல்கிறேன். இப்போது இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். சார் எனக்கு வந்து கார்பாக்சிலிக் அமிலம் வேணாம் சார், எனக்கு இந்த செகண்ட் ஸ்டெப்போட ஆக்சிஜனேட்டர் நின்னா போதும், ஏன்னா இந்த பொருள் தான் எனக்கு தேவைப்படுது, எத்தனாலோ இல்லை வந்து ப்ரொப்பனோனோ இதோட எனக்கு தேவைப்பட்டால் போதும், இதுக்கப்புறம் மேற்கொண்டு எனக்கு வேணாம் சார் அப்படின்னா, அப்போ அதுக்கு வலிமை குறைந்த ஒரு ஆக்சிஜனேட்டரும் காரணி இருக்குது, அதை பிசிசி இருக்காங்க, பிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க, பிரிடினில் குளோரோக்ரோமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வலிமை குறைந்த ஆக்சிஜனேட்டரம் காரணியை போடும்போது இந்த ஸ்டெப்போடு நின்றுடும், அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து போகாது. இது புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது எழுதியிருப்பாங்க CH3 CH2 CH2 OH ப்ரொபனால் வந்து எழுதியிருப்பாங்க.
ஸோ இது வந்து வலிமை குறைந்த ஆக்சிஜனேற்றம் காரணின்றதால் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தொகுதியை வந்து சிஹெச்ஓவாக மாற்றி விடும், தட் இஸ் ஆல்டிகைடாக மாற்றி விடும். ஏன்னா இது வந்து ஓரணி ஆல்கஹால் இல்லையா, ஓரணி ஆல்கஹால், இது வந்து ஓரணி ஆல்கஹால். எனவே என்ன பண்ணிவிடும் அப்படின்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச்ஓ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விடும். அப்போ இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வலிமை குறைந்த ஆக்சிஜனேற்றம் காரணியை சேர்க்கும்போது நம்ம இந்த செகண்ட் ஸ்டெப்போடு நிறுத்திக்கலாம், செகண்ட் ஸ்டெப்போடு நிறுத்திக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம போகாது. அப்போ இதுதான் புக்கில் சொல்லியிருக்கிற வினைகள். அப்போது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் போட உடனே நமக்கு கடைசியாக எத்தனாய் அமிலம் கிடைக்கிது, எது அப்படின்னா ஊரணி ஆல்கால் எத்தனால் வச்சு பயன்படுத்தும் போது. இதே ஈரணி ஆல்கால் வந்து நம்ம ஆக்சிஜனேட்டம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம கடைசியாக எத்தனால் தான் எத்தனாய் அமிலம் தான் கிடைக்குது, கார்பாசில் அமிலம் கிடைக்குது. இந்த ஜென்ரல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நமக்கு வந்து செகண்ட் ஸ்டெப்போட நிற்கணும் அப்படின்னா அது பிசிசியே போதுமானது அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்னும் ஒன்று மட்டும் பார்த்துட்டு இந்த கிளாஸ் நம்ம முடிச்சிடலாம். அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னா நம்ம புக்கில் ஸ்வன் ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஸ்வன் ஆக்சிஜனேட்டரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த ஆக்சிஜனேட்டரில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஈரணி ஆல்கால் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஈரணி ஆல்கால் எடுத்துக்கிறாங்க, அது கூட டிஎம்எஸ்ஓ அப்படின்ற ஒரு பொருள் எடுத்துக்கிறாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா டைமீத்தல் சல்ஃபாக்சைட், டைமீத்தல் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ தான் இதை வந்து மாற்றி இருக்கிறாங்க எஸ் த்ரீ சின்னு சொல்லிட்டு, டைமீத்தல் சல்ஃபாக்சைட் சிஹெச் த்ரீ எஸ் டபுள் பாண்ட் ஓ சிஹெச் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது கூட நம்ம இன்னொன்று நினைப்படுத்த போகிறோம், ஆக்சலைல் குளோரைட், ஆக்சலைல் குளோரைட் சிஎல் சி டபுள் பாண்ட் ஓ சி டபுள் பாண்ட் ஓ சிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இதை வினைப்படுத்தி அப்புறமா ட்ரைஎத்தில் அமீன் இடி த்ரீ என் அப்படின்னா இதை வந்து எத்தில்னு சொல்லுவாங்க, எத்தில் அப்படின்னா சி டூ எச் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ட்ரைஎத்தில் அமீன் கூட வினைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு கார்பனைல் சேர்மமானது கிடைக்கின்றது, ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருக்கு. அப்போ ஒரு ஈரணி ஆல்கஹாலிலிருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு கார்பனைல் சேர்மம் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டெப்போடு இது வந்து நிற்குது ஸ்வன் ஆக்சிஜனேற்றம் வந்து, இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போகிறது இல்லை, அதாவது கார்பாசில் அமிலம் வந்து உருவாகிறது இல்லை. சார் இதுலேருந்து அது எப்படி சார் எழுதுது அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த ரெண்டு ஹைட்ரஜனை வந்து தூக்குங்க, நான் ரவுண்ட் பண்ணுறேன் இல்லையா, இந்த ரெண்டு ஹைட்ரஜனை இந்த ரெண்டு சிஎல் கூட சேருங்க. அப்போ டூ ஹெச்சிஎல் வெளில போயிடுமா, டூ ஹெச்சிஎல் வெளில போயிடுமா? ஸோ நான் லாஜிக்காக தான் சொல்கிறேன், வினை முறையாக சொல்ல ஒரு ஐடியா மாதிரி நான் சொல்லிடுறேன். அடுத்தது இப்போ இந்த பாண்டு இருந்துச்சு இல்லையா, அது இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது டபுள் பாண்டு ஓனு மாறும் இல்லையா, அதுதான் இது. இப்போ இதுவரை முடிஞ்சிச்சா, அடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த ஆக்சிஜன் எடுங்க, இந்த ஆக்சிஜன் எடுத்து இந்த கார்பன் சி டபுள் பாண்ட் ஓ கூட சேர்த்து வச்சுருங்க, கார்பன் டை ஆக்சைடு வந்து போயிடும், கார்பன் டை ஆக்சைடு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு மெத்தில் தொகுதி இருக்குது, சல்ஃபர் கூட அது சேர்ந்துருக்கு, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் சிஹெச் த்ரீ டுவைஸ் எஸ் அதாவது ரெண்டு மெத்தில் தொகுதி சல்ஃபர் கூட சேர்ந்துருக்கு அப்படின்னு ஐட்டமா. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, சிஓ இருக்குது, சிஓனா கார்பன் மூணு ஆக்சைடு. ஸோ இது மாதிரி என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் லாஜிக் மாதிரி திங்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஸ்வன் ஆக்சிஜனேட்டர் வந்து முடிஞ்சிடும். மற்றபடி ரொம்ப டெப்த்தெல்லாம் நம்ம வந்து போக வேண்டாம். என்ன இதில் நடக்குது, ஒரு இரணி ஆல்கஹால் டிஎம்எஸ்ஓ கூடவும் ஆக்சிஜன் குளோரைட் கூடவும் வினைப்படுத்தி ட்ரைஎத்தில் அமீன் கூட வந்து வினைப்படுத்தும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு கார்பனைல் சேர்மமாக ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு கிடைக்கின்றது. துணை விளைபொருளாக என்னென்ன கிடைக்குது அப்படின்றத பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து முடியுது. இதனுடைய தொடர்ச்சியாக என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம புக்கில் வந்து ஹைட்ரஜன் நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இதனை தொடர்ந்து பக்கம் 125 நம்ம உயிர் ஆக்சிஜனேற்றம் அப்படின்றத ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் நீக்கம், வினைவேக மாற்றி முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், உயிர் ஆக்சிஜனேற்றம் அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஸ்வன் ஆக்சிஜனேட்டர்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உயிர் ஆக்சிஜனேட்டர்னால் என்ன சார் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நொதித்தல் செயல்முறைக்கு உட்டாகும் போது ஆல்கஹால் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும். என்ன சார் சொல்கிறீங்க, நம்ம உடம்புக்குள்ள ஆல்கஹால் அப்படின்னா, ஆமாம், நொதித்தல் செயல்முறை நிகழ்ந்தால் ஆல்கஹால் உற்பத்தி ஆகும். ஈவன் நிறைய மதுபான தொழிற்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நொதித்தல் செயல்முறையின் அடிப்படையில் தான் மதுபானங்கள் தயாரிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அப்போது உயிரினங்கள் உட்கொள்கின்ற உணவிலிருந்து நொதித்தல் செயல்முறையின் காரணமாக ஆல்கஹால் உருவாயிடும். ஆனால் அந்த ஆல்கஹால் உடம்புக்கு கேடு இல்லையா, அந்த ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செஞ்சு ஆல்டிகைடாக மாற்றி அந்த நச்சை நீக்கி விடுகின்ற வேலையை நம்ம உடம்புல இருக்க கல்லீரல் செய்யுது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கல்லீரலுடைய ஒரு மிக சிறப்பான பணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல நம்ம வயிற்றில் உருவாகிற நொதித்தல் சேர்மம் உருவாகிற ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செஞ்சு ஆல்டிகைடாக மாற்றி விடுது, நச்சு நீக்கம் வந்து செய்யுது. இது எதன் மூலமாக செய்யுது அப்படின்னா கல்லீரல் வந்து ஒரு நொதியை வந்து சுரக்குது, அதுக்கு பேர் வந்து ஏடிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு பேர், ஆல்கஹால் டிஹைட்ரோஜனேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பேர்லேயே அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு, ஆல்கஹால் டிஹைட்ரோஜனேஸ். அப்போ ஆல்கஹால் டிஹைட்ரஜனேஸ்னா ஆல்கஹாலை மாற்றுறது, டிஹைட்ரஜனேஸ் அப்படின்னா மாற்றுறது அப்படின்ற மீனிங் வருதா. அந்த நொதி தான் வந்து வினைவேக மாற்றியாக செயல்படும் போது இந்த ஆக்சிஜனேட்டர் வினைக்கு. அப்புறம் என்ஏடி அப்படின்ற நிக்கோடினிமைட் அடினைன் டை நியூக்ளியோடைடு அப்படின்ற ஆக்சிஜனேற்றி தான் இந்த ஆக்சிஜனேட்டத்தை செய்ய போகுது. அப்போது கல்லீரல் உற்பத்தி பண்ணுற ஏடிஹெச் வந்து ஒரு வினைவேக மாற்றியாகவும்
நம்ம உடம்புல இருக்க NAD வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜனேட்டரும் கரணியாகவும் செயல்பட போகுது. அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நொதித்தல் செயல்முறை உருவாகிற ஆல்கஹாலை எப்படி மாற்றி விடுது அப்படின்னா, ஆல்டிகைடாக மாற்றி விடுது. அதாவது எத்தனால எத்தனாலாக மாற்றி விடுது, கார்பாக்சிலிக் சேர்மம் மாற்றி விடுது. ஸோ இப்படி மாற்றி வரதுனால நமக்கு அந்த ஆல்கஹால் நச்சானது நீக்கப்படுகிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இது கூட சேர்ந்து இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, பொதுவாக மது அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு, குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு பாதிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான உறுப்பு என்ன அப்படின்னா, கல்லீரல் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கல்லீரல் பாதிக்குது அப்படின்னா, ஆல்கஹால் அதிகமாக குடிக்க குடிக்க கல்லீரல் என்ன பண்ணி ஆகணும், அந்த ஆல்கஹாலை நச்சு நீக்கம் செய்வதற்கு இந்த நொதியை வந்து சுரந்தாகணும். அப்போ அதனுடைய பனிச்சுமை அதிகமாகிறதுனால அந்த கல்லீரல் உறுப்பானது பாதிப்படைகிறது அப்படின்ற ஞாபகம் வச்சுங்க. அது காரணம் இந்த ஆக்சிஜனேற்ற வினை தான். அப்போது இந்த உயிர் ஆக்சிஜனேட்டர்னா என்னன்றது ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சிச்சு அப்படின்னா, அடுத்து ரொம்ப ஈஸியாக இந்த டாப்பிக்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன டைட்டில் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற நான் கீழே எழுதுறேன் பாருங்கள், ஹைட்ரஜன் நீக்கம். ஹைட்ரஜன் நீக்கம் வினைவேக மாற்றி முன்னிலையில், வினைவேக மாற்றி முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வினைவேக மாற்றி முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம், ஹைட்ரஜன் நீக்கம்னா அது எந்த லிஸ்ட்டில் வரும், ஆக்சிஜனேற்றம் தானே. அப்போது ஹைட்ரஜன் நீக்கம்னாலும் ஆக்சிஜன் சேர்வது அப்படின்னாலும் ஒரே டைட்டில் தான், ஆக்சிஜனேற்றம் தான். அப்போது இந்த ரியேஜெண்ட்டை மட்டும் நீங்கள் மாற்றிட்டா போதும், மற்றது எல்லாமே சேம் தான். அதாவது ஆக்சிஜனேற்றம் கரணியை மட்டும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக காப்பர், இதுதான் வினைவேக மாற்றி. 573 கெல்வின், 573 கெல்வினில் நம்ம எத்தனால என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எத்தனால மாற்றிட போகிறோம். இது வந்து ஒரே ஸ்டெப்பில் வந்து நடந்துடும், ஹைட்ரஜன் நீக்கம் வந்து ஒரே ஸ்டெப்பில் வந்து நடந்துடும். இதுமாதிரி நம்ம மூணு ஸ்டெப்பில் வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இது வந்து ஒரே ஸ்டெப்லேயே நடந்துடும். இந்த ஸ்டெப்போடு முடிஞ்சிடும், அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகாது. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, எழுத வேண்டிய அவசியம் வந்து இல்லை. அப்போது வினைவேக மாற்றி முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம் செய்யும்போது மொதல் ஸ்டெப்போட முடிச்சிங்கன்னா போதும். இது ஓரணி ஆல்கால் முடிஞ்சிச்சா, ஈரணி ஆல்கால் ஏற்கனவே படித்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் மாற்றிக்கிட்டா போதும். இங்கே என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, காப்பர். காப்பர் முன்னிலையில் 573 கெல்வினில் நம்ம இந்த ஈரணி ஆல்கால் எடுத்துக்கும் போது இதோட அந்த வினையானது, ஆக்சிஜனேட்டர் வினையானது முடிஞ்சது. ஹைட்ரஜன் நீக்கம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிடும், இதுலேருந்து ரெண்டு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிருக்கு, இதுலேருந்து ரெண்டு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிருக்கு. இது முடிஞ்சிச்சா அடுத்தது மூவினி ஆல்கஹாலுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். CH3 இது வந்து ஒரு மூவினி ஆல்கால். இந்த மூவினி ஆல்கால நம்ம காப்பர் அண்டு 573 கெல்வின் வெப்பநிலையில் நம்ம சூடு செய்யும்போது ஹைட்ரஜன் நீக்கம் நடக்குது. இதுலேயும் வந்து ஹைட்ரஜன் நீக்கம் வந்து நடக்குது. அப்போ நமக்கு என்ன விளைபொருள் கிடைக்குது அப்படின்னா, CH3 சி டபுள் பாண்டு CH2 CH3 கிடைக்குது. இது ஆல்மோஸ்ட் நீக்க வினை மாதிரி, ஞாபகம் வச்சுங்க. இங்கே மட்டும் உங்களுக்கு கார்பனைல் சேர்மம் வந்து கிடைக்காது. மூவினி ஆல்கஹாலில் நம்ம இங்கே எப்படி சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஆல்டிகைடோ இல்லை கீட்டோனோ நம்ம எப்படி ஒரு கார்பனைல் சேர்மம் கிடைக்குமோ அது மாதிரி இங்கே கிடைக்காது, இங்கே அல்கீன் தான் கிடைக்குது. இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு நீக்க வினை மாதிரியே இருக்கும். அப்போ அதை ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா இதுவும் புரிஞ்சிடும். ஸோ இதோட இந்த ஆக்சிஜனேற்றம் தலைப்பு வந்து முடியுது. இது நல்லா நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, அடுத்து கிளைக்காலுடைய ஆக்சிஜனேற்றம் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கிளிசராலுடைய ஆக்சிஜனேற்றம் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் அந்த வினைசெல் தொகுதியை வச்சு ஈஸியாக நீங்களே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆக்சிஜனேற்றம் செஞ்சு கடைசி ப்ராடக்ட் வரைக்கும் நீங்களே எழுதிடலாம். அதனால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிளைக்காலுடைய ஒரு சில வேதிப்பண்புகளை மட்டும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கிளிசராலுடைய வேதிப்பண்புகளை பார்த்துட்டு இந்த டாபிக் வந்து நம்ம முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு டாப்பிக்குள்ளே போக போகிறோம். நான் அடுத்த வகுப்பை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.